Hello friends, in the chili chicken recipe, how to do it? First, we cut the breast piece of chicken, cut the meat, cut the meat, cut the corn flour, 1 spoon, put it, 2 to 3 spoon, pepper, pepper, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா இந்த சிக்கன்ல இந்த நம்ம போட்ட மாவு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வந்து சிக்கன்ல மேரினேட் ஆகணும் நல்லா பிசைஞ்சு வச்சு ஒரு 10 to 15 minutes வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பானை ஆயில் சூடாக்கி ஒரு பானை எடுத்துட்டு ஆயில் சூடாக்கி அதுல வந்து இந்த சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் 10 to 15 minutes சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நல்லா மொறு மொறுன்னு ஆகும் அப்போ கொஞ்சம் ப்ரவுன் கலர்ல ஆகும் அதை வந்து எடுத்து தனியா சிக்கன் அந்த மொறு மொறுன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த சிக்கனை எடுத்து தனியா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பிரிங் ஆனியன்ஸை ரெண்டாக பிரித்து தனித்தனியாக குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் ஃப்ரையிங் பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டுக்கணும் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் அந்த ஸ்டெம் மட்டும் மேலே உள்ள ஸ்டெம்மை மட்டும் எடுத்துருக்கோம் அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போதைக்கு அதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஆனியன் வந்து இப்போது இந்த கண்ணாடி மாதிரி ஆகும்ல வெந்ததுக்கப்புறம் அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொடமிளகாவும் அந்த ஆனியன் மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கணும் அதை போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு இந்த கொடமிளகாய் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான சாஸஸ்லாம் போடணும் என்ன சாஸ்னால் டொமேட்டோ கெச்சப் சில்லி சாஸ் அப்புறம் சோயா சாஸ் ஃபர்ஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சோயா சாஸ் வந்து 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கணும் அவ்வளோதான் கொஞ்சோண்டு ஊற்றினா போதும் சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் ஊற்றிட்டு அப்புறம் சில்லி சாஸும் கொஞ்சம் காரத்துக்கு போட்டுட்டு நல்லா இதை வந்து வதக்கி விடணும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க அந்த சிக்கனையும் இதில் எடுத்து போட்டுட்டு இந்த சிக்கன் வந்து அந்த சாஸஸில் நல்லா இதாகணும் மேரினேட் ஆகணும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இதை கிளறி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வேணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும் இந்த இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து இந்த சிக்கனில் ஊற்றிட்டு ஊற்றிட்டோன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் கொஞ்சம் சிக்கன் உறிஞ்சிக்கும் அப்புறம் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மேலே டாப்பிங்ஸுக்கு நம்ம வந்து இன்னொரு லீஃப் அந்த இது எடுத்து வச்சுருக்கோம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதை வெட்டி அதை வந்து மேலே டாப்பிங்ஸ் போட்டு இறக்கிட்டோன்னா சில்லி சிக்கன் ரெடி ரெடி ஆயிரும் இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஜேர்னி ஆஃப் டாலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சில்லி சிக்கன் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டும் பண்ணிடுங்க பை பை